தெற்காசியாவில் தொழில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டம் நேற்று காணொலி மூலம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குழுவின் உறுப்பினர்களான எஸ்தர் டஃப்லோ, ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியன், ஜீன் ட்ரிஸ், எஸ் நாராயணன் மற்றும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தலைமை செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமது பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு என தாம் கருதுவதாகவும், அதன் அடிப்படையில் அந்த பொறுப்பில் பொருளாதார ஆலோசனைக் குழுவினரையும் சேர்த்துள்ளதாகவும் தெரிவித்தார். அனைத்து சமூகங்களையும் அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியே திராவிட மாதிரியாகும் என்று கூறிய முதலமைச்சர், தமிழகத்தை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றார். நிதி மற்றும் பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்த 8 அம்சங்களில் ஆலோசனை அளித்திட வேண்டும் என்று அந்த குழுவினரை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தின் கடன் சுமை 5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், நிதி கட்டமைப்பை சீரமைக்க உறுப்பினர்களின் ஆலோசனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். வரி வசூலில் இருந்த மாநில உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாகவும், இதனால் வரி வசூலை நம்ப முடியாது என்றும் அவர் கூறினார். வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்த முதலமைச்சர், பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய 5ம் ஒரு சேர வளர வேண்டும் என்று குறிப்பிட்டார். அந்த வகையில் தமிழ்நாட்டை தெற்காசியாவிலேயே தொழில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் என்றும், அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமாக கொண்டுவர வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். அதற்கு தேவையான ஆலோசனைகளை நிபுணர்கள் குழுவினர் அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். பொருளாதாரம், சமூக மாற்றங்கள் குறித்த தமது கனவுகள் சாதாரணமான சீர்திருத்தங்கள் மூலம் மட்டும் சாத்தியமாகிவிடாது என்று கூறிய அவர், முழுமையான மாற்றம் அதிரடியான மாற்றம் மூலம் மட்டுமே சாத்தியம் என்றார். அதற்கு தமிழக அரசு தயாராக உள்ளது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார்.